வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ல கேரட் அல்வா சொல்லி கொடுக்க போறேன். இதுவும் ஒரு ஈஸியான ரெசிபி தான். நான் முதலே சொல்லிட்டேன், நான் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக கத்து கொடுக்கறேன்ட்டு. இந்த ரெசிபிக்கு வாங்க போகலாம். அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தான் சர்க்கரை, 200 தான் நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரை, பாதாம் ஒரு 10 எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். நெய்யும் ஒரு கப்பு, ஒரு சின்ன கப்பு நெய். இந்த டம்ளர் பாலுக்கு அரை கப் நெய் இருந்தால் போதும். ஏலக்காய் ஒரு 4 எடுத்திருக்கேன். நெய் பாதாமெல்லாம் நான் நெய்யில் வறுத்துக்க போகிறேன். ஆனால் பாதாம் வந்து நான் ஒவ்வொரு முறையும் ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், பாதாம் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய ஆப்ஷன் தான். பட் நான் போட்டு பழகிட்டேன், அதனால் உங்களுக்கு பாதாம் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், அதில் முந்திரி லேசாக வறுத்துருக்கேன், பாதாமும் வறுத்துக்க போகிறேன். போட்டிருக்கேம்மா, அதுலேருந்து தான் பாதாம் முந்திரி வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதுலேயே வந்து கேரட்டை போட்டு ஒரு 2, ரொம்ப வறக்க வேண்டாம், 2 நிமிஷம் தொழவிக்கோங்க. தொழவிட்டு அதில் பால் ஊற்றிடுங்க. கேரட் ஓரளவுக்கு வதங்கியாச்சு, இப்போ பால் ஊற்றிடுறேங்க. இதுக்கு நான் ஒரு டம்ளர் பால் போட்டிருக்கேன். பாலோட நீங்கள் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து போடலாம். பால்லே தான் வேகணுன்ற அவசியம் கிடையாது. பால் கொஞ்சம், இப்போ தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ வேகம் மூட போகிறேன். இப்போ நான் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டுருந்தேன். அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றினேன், ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், கேரட் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாலில் கேரட் வந்தால் ரொம்பவே ருசியாக இருக்கும். தண்ணிலையும் வேக போட்டு செய்வாங்க, ஆனால் நான் பாலில் வேக போட்டு செய்கிறேங்க. இப்போ இது ஓரளவுக்கு வெந்து போச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. கையில் கூட அமுத்தி பார்த்துருங்க, பார்த்துட்டு செய்யுங்க. இப்போது நான் சர்க்கரை போட போகிறேன். அரை கிலோ கேரட்டுக்கு 200 கிராம் சர்க்கரைன்னு சொன்னாங்க, போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், சர்க்கரை போட்டு அடித்ததுலேருந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறேன். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் முக்கால் தீயில் வச்சு செய்யுங்க, ஃபுல் தீயில் வச்சு செய்யாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கேரட் நல்லா பரண்டு வெந்து சாஃப்டாக வரும். பாருங்கள் பாருங்கள், சர்க்கரையும் கேரட்டும் நல்லா இழைஞ்சி வருது. கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்க நெய்யிலும் பாதி ஊற்றிருக்கேன். ஊற்றி திருப்ப நல்லா திரும்ப விடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரியெல்லாம் நான் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுட்டேன். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்கன்னா, ஒரு கப் நெய் அதில் பாதி பார்த்தீங்க, இப்போ ஃபுல்லாகவே போட்டுட்டு நல்லா சுருங்க வச்சு எடுக்க வேண்டியது தான். முடிஞ்சதல்வா, இருங்க ஃபைனல் ஸ்டேஜை நான் காமிச்சிடுறேன். பாருங்க, இதுதான் பதம், கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சுங்க. இதுதான் கேரட் அல்வாயின் பதம், ரொம்ப ஈஸி. 15 நிமிஷத்தில் இந்த கேரட் அல்வா நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், சுவையான கேரட் அல்வா ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து நான் எந்த கலரிங்ஸும் சேர்க்கலை, நேச்சுரல் கலரோடு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கலர் எதனா வேணும்னா கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். பட் நேச்சுரல் கலரே அது பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.